हेलो फ्रेंड्स वेलकम टू स्मार्ट एनर्जी चैनल நீங்க நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலமா எப்படி ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணலாம் அப்படினு பார்த்தா பார்க்க போறோம் சோ எல்லாருக்குமே அது டஃப் சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும் சோ அந்த டைம்ல எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா ரெண்ட் பே பண்றது காசு இல்ல ஆர் சம் ஃபண்ட்ஸ் நம்ம கூட இமிடியேட்டா रिक्वायरमेंट இருக்கு பட் யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்கல அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நம்ம சாய்ஸ் பண்ணதுல எந்த தப்புமே கிடையாது பட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கிரெடிட் கார்டு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அது வந்து நம்ம சரியா பில் பே பண்ணலனா அதுல என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணலாம்ன்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருப்பேன் சோ கண்டிப்பா அதை மறக்காம பாருங்க ஓகே फ्रेंड्स இப்போ கிரெடிட் கார்டு மூலமா எப்படி வந்து ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணலாம் அதுக்கு என்னெல்லாம் வழிமுறை இருக்குன்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம கிரெடிட் கார்டு மூலமா ரெண்ட் பே பண்றதுக்கு இந்த ஆப் தான் யூஸ் பண்ண போறோம் இது வந்து கிரெடிட் ஆப்ங்க இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்னு சொல்லலாம் இந்த கிரெடிட் ஆப் த்ரூவா தான் நம்ம வந்து இன்னைக்கு ஹவுஸ் ரெண்ட் பே பண்ண போறோம் அது எப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கிரெடிட் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க எப்படி பே பண்ணுறது பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்க கீழ கார்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கனா மேலே வந்து மேக்ஸ் னு இருக்கு பாருங்க இதுதான் வந்து நம்ம மேக்ஸ்ன்றது கிளிக் பண்ணீங்கனா இதுல வந்து डायरेक्टली வந்து பே யுவர் ரெண்ட் கேட் ரிவார்டட் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க சோ அத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் சோ செலக்ட் பண்ணாட பாத்தீங்கனா डायरेक्टली உள்ள போய்டும் பே யுவர் ரெண்ட் ஆன் கிரெட் அப்படின்றது ஆப்ஷன் வரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா இதுல வந்து பாருங்க என்னெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு பெனிஃபிட்ஸ் ஆன் கிரெடிட் கார்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் இது அமேசான் பே ஐசிசி பேங்க் கிரெடிட் கார்டு பற்றி சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே லிங்கில் கொடுத்துருப்பேன் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 45 days கிரெடிட் பீரியட் கொடுக்குறாங்க அது இல்லாமல் 6% கேஷ்பேக் கொடுக்குறாங்க ஓகேங்களா அந்த கார்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஜஸ்ட் அதை தான் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேமெண்ட் கொடுத்தீங்கனாலே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் எவ்வளோ அமௌண்ட் நான் வந்து 10,000 இப்போ பே பண்ண போகிறேன் 10,000 நான் செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பே வித் கிரெடிட் கார்டு அப்படின்னு கீழே காட்டுது பாருங்கள் அதை நான் கொடுத்துறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுக்கணும் வாட் இஸ் யுவர் லேண்ட்லார்ட்ஸ் ஃபுல் நேம் அப்படின்னு கொடுக்குன்னா என்டர் லேண்ட்லார்ட்ஸ் நேம் ஆஸ் இட் அப்பியர் இன் பேங்க் ரெக்கார்ட்ஸ் உங்களுடைய லேண்ட்லார்ட்ஸோட ஃபுல் நேம் கரெக்டாக கொடுத்துடணும் நான் நேம் கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட்லார்ட்ஸ் அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் டீட்டெயிலாக கரெக்டாக கொடுக்கணும் அது ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு ஓகேங்களா இன்கேஸ் உங்களுடைய ஹவுஸ் ஓனரோட யூபிஐ இருந்தாலும் யூபிஐ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம யூபிஐ செலக்ட் பண்ண தேவையில்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துடணும் அதுக்கடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கரெக்டான உங்களுடைய ஹவுஸ் ஓனர் நேமில் தான் இருக்கா அப்படின்னு ஒரு தாட்டி வெரிஃபை பண்ண சொல்லுது ஆமாம் இருக்குது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் லேண்ட்லார்ட்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பிஃபோர் ப்ரொசீடிங் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் இர்ரிவர்சிபிள் ஓகேங்களா இது ஒரு தாட்டி படிச்சுட்டு உங்களுடைய ஹவுஸ் ஓனர் நேமோ இந்த நேம் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்குது ஸோ அதோடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இந்த அட்ரஸ் தான் நான் வந்துட்டு பே பண்ண போகிறேன் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு நீங்கள் அட்ரஸ் கொடுத்துடணும் பின்கோட் பார்த்தீங்கன்னா அதே எடுத்துக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் ஓகே யஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கார்டு இருக்குது நான் வந்து எந்த கார்டுனா ஐசிசி பேங்க் அந்த கார்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா 10,000 நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னா 150 rupees வந்துட்டு சர்வீஸ் சார்ஜாக உங்களுக்கு வந்து பிடிச்சிப்பாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் கீழே வந்து எந்த கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது கேட்குது ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்க கிரெடிட் கார்டுன்றதுனால கீழே எல்லாமே ஆல்ரெடி எனேபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் வந்து ஐசிசி பேங்க் கிரெடிட் கார்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அதை நீங்கள் கொடுத்துலாம் இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 49,000 வரைக்கும் வந்து ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணுறதுக்கு பேன் கார்டு தேவையில்லை 50,000 அபோவ் போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் தரணும் அது ஹவுஸ் ஓனரோட பேன் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் ஓகே நான் இப்போ வந்து ப்ரொசீட் டு பே கொடுத்துட்றேன் ப்ரொசீட் டு பே கொடுத்தோடனே உங்களுடைய எக்ஸ்பைரி டேட்டு இல்லை சிவிவி இது கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்தோடனே வந்துட்டு ஒரு 5 to 10 minutes பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு கிரெடிட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நாட் ஓன்லி இது வந்துட்டு ஹவுஸ் ரெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் நாட் ஓன்லி ஹவுஸ் ரெண்ட்டு ஹவுஸ் ரெண்ட் மெயின்டெனன்ஸு ஆஃபீஸ் ரெண்ட் கட்டலாம் டெபாசிட்டு ப்ரோக்கரேஜு டோக்கனு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு வந்துருக்கு அது இல்லாமல் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி வந்துட்டு பேமெண்ட் ஹிஸ்ட்ரியாக நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் ஆல் டிரான்சாக்ஷன்ஸு அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எவ்ரி ஒன் ஆப் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டைமும் எல்லார் கையிலையும் மணி இருக்கிறது இல்லை ஏதோ நாட் ஓன்லி ஃபார் ஹவுஸ் ரெண்ட் நீங்கள் வந்து ஆஃபீஸ் ரெண்ட்டோ இல்லை வந்துட்டு இமீடியட்டாக கேஷ் தேவைப்படுறதுனால இந்த நீங்கள் ஆப் யூஸ் பண்ணி
நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு 1.5 இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்ற போது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த கிரெடிட் ஆப் வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது வந்து கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்டுக்கு இப்போ தான் மேஜராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்ரி கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு மினிமம் கேஷ்பேக் 6 ருபீஸ் 7 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இது கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்னாலையும் இந்த ஆப் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணிட்டீங்க இந்த கார்டு த்ரூவா, அதே போல் பார்த்தீங்கன்னா இதனுடைய பில் பேமெண்ட்டும் கரெக்டாக ஆன் டைம் நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணிடணும். இப்போ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் மினிமம் 30 to 45 டேஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த கார்டு யூஸ் பண்ணி ரெண்ட் பே பண்ணிங்கன்னா அந்த டைமில் இன் பிட்வீனில் ஏதாச்சும் மணியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி கரெக்டாக வந்துட்டு பில் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகே வேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.